तो मैक्स सेकंड चैप्टर अरिथमेटिक प्रोग्रेशन सो अरिथमेटिक प्रोग्रेशन डेफिनेशन पांगे डेफिनेशन लेट ए एंड डी बी ए रियल नंबर्स ए डी अपॉन सोल्टे 2 नंबर एथोर रियल नंबर देन द नंबर्स ऑफ द फॉर्म ए ए प्लस डी ए प्लस 2 डी ए प्लस 3 डी ए प्लस 4 डी एंड सो ऑन इज सेट टू फॉर्म अरिथमेटिक प्रोग्रेशन இந்த நம்பர் ஏ இஸ் கால் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் டி இஸ் கால்டு காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சீக்வென்ஸை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா சீக்வென்ஸ் பார்த்தோம் நார்மலா சீக்வென்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் நிறைய பார்த்தோம் ஒன் டூ த்ரீ இது வந்து ஒரு சீக்வென்ஸ் பார்த்தோம் கரெக்டுங்களா இந்த சீக்வென்ஸு இதில் இந்த சீக்வன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கும் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் இருக்குது ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்குது ஓகேங்களா ஏபி சீக்வென்ஸ் ஜிபி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சீக்வன்ஸ்ல நிறைய ஸ்பெஷல் சீக்வென்ஸ்லாம் இருக்குது ஸ்பெஷல் சீரிஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அதாவது ஒரு நம்பர் எடுத்துகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இந்த ஒன்னாக கூட இப்போ ஏதான் ஒன்னுன்னு வச்சுக்கங்களேன் ஃபர்ஸ்ட் அட்டேம் வந்து ஒன் டின்றது வந்து ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இப்போ என்ன பண்ணணுன்னா ஏ அடுத்த டேம் பாரு ஏ ப்ளஸ் டி ஏ ஒன் டி ஆட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் ஃபைவ்னா அதை சிக்ஸ் அப்புறம் ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் டூடின்னா இதாக கூட மறுபடியும் ஃபை ஆட் பண்ணணும் லெவன் அடுத்து சிக்ஸ்டீன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதுக்கு பேர் வந்து அரித்மெட்டிக் progression இல்லை அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுமா இதுக்கு பேர் வந்து அரித்மெட்டிக் progression இல்ல அரித்மெட்டிக் sequence ஏபி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக வந்து ஏபி ஏபின்னா என்ன அப்படின்னா ஒரு first டேர்ம் இருக்கும் ஏ அதாக கூட காமன் difference ஆட் பண்ணி ஆட் பண்ணி எழுதிட்டே போகணுமா ஓகேங்களா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படி போயிட்டே இருக்கும் ஒன் இப்போ ஒன்னாக ஃபைவ் ஆட் பண்ணுறோன்னா வச்சிங்களேன் ஒன் அவர் ஃபை ஆட் பண்ண சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் லெவன் லெவனாவோட ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்னோட ஃபைவ் ஆட் பண்ணா ட்வெண்ட்டி ஒன் இப்படி போயிட்டே இருக்கும் இது பேர் வந்து அரித்மெட்டிக் sequence இல்ல அரித்மெட்டிக் progression அப்படின்னு அர்த்தம் ஆட் பண்ணி எடுத்துட்டு போக ஒரு பர்ட்டிகுர்ல கான்சென்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க அரித்மெட்டிக் progression இஸ் சீக்வன்ஸ் whose successive டேம்ஸ் டிஃபர் பை எ கான்சென்ட் நம்பர் எக்ஸாம்பிள் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்னா டூ டூ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டேர் டூ அடுத்து டூ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபோர் அடுத்து திரும்ப ஒரு டூ ஆட் பண்ணுறாங்க சிக்ஸ் சிக்ஸ் அவர் டூ ஆட் பண்ண எயிட் சொன்னப்போ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடுத்தடுத்த டேர்மில் அந்த டிஃப்ரென்ஸாக அந்த கான்ஸ்டன்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோருக்கும் டூக்கும் டிஃப்ரென்ஸு டூ சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா டூ அந்த எல்லாத்தையுமே காமனாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூனா டூ இருக்கும் த்ரீனா த்ரீ இல்லை மைனஸ் டூனா மைனஸ் டூ குறைஞ்சிட்டே கூட போகலாம் இப்போ டென் எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ இப்போ இங்க காமன் நம்பர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் காமன் டிஃப்ரெண்ட்ஸ்னா வருங்க இப்போ இந்த இங்க இங்க ஏ வந்து டென்னு அர்த்தம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் டேர்ம் டென் டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் டூ தாங்க ஏன்னா குறைஞ்சிட்டே இல்லையா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கறதுனால மைனஸ் சோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் காமன் டிஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் பாக்கலாம் அடுத்து பாருமா த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எனி கன்சிகுட்டிவ் டர்ம்ஸ் ஆஃப் ஏபி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஸோ ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அதாவது ரெண்டு நம்பருக்குள்ள அடுத்தடுத்த நம்பர் சொல்றேன் இல்லையா டூ ஃபோர் சிக்ஸ் அது அதுக்கு அந்த இன் அந்த இன்பிட்வீனில் இருக்கிறது ரெண்டு பேருமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் டூ கான்ஸிக்யூட்டிவ் டர்ம்ஸ் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா அடுத்து வந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் கால்டு காமன் டிஃப்ரென்ஸ் அதுக்கு பேர் வந்து காமன் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக வந்து டி டீனா காமன் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இஃப் தேர் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ஏபி தென் இட் இஸ் கால்டு ஃபைனட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இஃப் தேர் ஆர் இன்ஃபினைட் இன்ஃபினைட்லி மெனி டேர்ம்ஸ் இன்ஏ ஏபி தென் இட் இஸ் கால்டு இன்ஃபினைட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அதாவது ஃபைனெட்டாக இருந்துச்சுன்னா இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒன் கமா டூ கம்மா த்ரீ கமா அன்சோ டா 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 டாட் ஃபிஃப்டீன் அப்படின்னா இது வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ் ஏன்னா நம்ம க லாஸ்ட்டு டேம் இருக்குது பாருங்கள் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இன்ஃபனைட்னா இப்போ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன்சோ ஒன் போட்டிருக்கோம் இல்லை இது வந்து இன்ஃபினைட் சீக்வன்ஸ் ஏன்னா இது வந்து முடிவே இல்லை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம ஃபார்முலா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணுமா இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு அடுத்து பாருங்கள் டேர்ம்ஸ் அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி ஸோ ஏபி என்த் டேர்ம் ஆஃப் ஏபி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா என்த் டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து டிஎன் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதான் ஃபார்முலா எதுக்கு என்த் டேர்ம் கண்டுபிடி இப்போ நம்ம நார்மலாக ஒரு சீக்வன்ஸ் வந்து என்த் டம் கண்டுபிடிச்சோம் இல்லையா இப்போ லாஸ்ட் எக்ஸைஸ் என்த் டேர்ம்னு ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ஏபிக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்குன்னு என்த் டேர்முன்னு தனி ஒரு ஃபார்முலா இருக்குமா இப்போ இதில் ஏபின்னு சொல்லிட்டு என்த் டேர்ம் கேட்டாங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம்லாம் தான் அப்ளை பண்ணும் என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஏன்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டின்றது காமன் டிஃபரன்ஸ் எத்தனை டேர்ம் இருக்குன்றதோ அதை வந்து நம்ம என்னன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக அங்கே எந்த டேமுக்கு எண்ணே தான் போட்டுக்கணும் இப்போ ஏஎன் ஈக்குவல்டு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா அப்போ இங்கே அப்படியே தான் இருக்கும் ஏ ஒன் டி மட்டும் சப்சிட் பண்ணிக்கணும் இந்த காமன் டிஃபரன்ஸை டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் டி இக்குவல்டு டி என்ன ஃபார்ம்னா டி டூ மைனஸ் டி ஒன் செகண்ட் டேர்ம்லேருந்து டீனா டேர்ம்னு அர்த்தம் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேம்மை செப்ரேட் பண்ணால் அந்த காமன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே பார்த்த செம்மையே இப்போ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அன்சவன் போட்டிருக்காங்க இல்லை டி டூ மைனஸ் டி ஒன் செகண்ட் டர்ம்னா பாருங்கள் செகண்ட் டேம் வந்து ஃபோர் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வந்து டூ அப்போ ஃபோர் மைனஸ் டூ வந்து டூ அப்போ டூ டூவாக செப்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க ஆட் பண்ணி எடுத்துருக்காங்க சப்போஸ் எப்படி இருக்கு எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ அன்சவன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடினா செகண்ட் டேம்னா பாருங்கள் சிக்ஸு மைனஸ் ஃபஸ்ட் டம் வந்து எய்ட்டு சிக்ஸ் மைனஸ் எயிட் வந்து அதை மைனஸ் டூ அதாவது ரிடியூஸ் ஆகிட்டே போகுதுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவ் வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் த காமன் டிஃப்ரென்ஸ் டி ஆஃப் அண்ட் ஏபி கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவ் ஆயிருக்கலாம் ஜீரோ கூட இருக்கலாம் அடுத்தது அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஹவிங் காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஜீரோ இஸ் கால்டு அதாவது காமன் டிஃப்ரன்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இருக்கும் இப்போது ஃபைவ் கம்மா ஃபைவ் கம்மா ஃபைவ் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்ன ஃபைவ் மைனஸ் ஃபைஸ் டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் ஜீரோ வரதுனால இது வந்து கான்சென்ட் ப்ராக்ரேஷன் அடுத்த ஒரே டேர்ம் தான் அப்படியே வந்துவிட்டே கடைசி இவரெல்லாம் அதே டேம் தான் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அந்த மாதிரி அது மாதிரி ஃபைவ் ஃபைவ் ஃபை ஃபை இதெல்லாம் வந்து கான்சென்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன் அடுத்தது பாருங்க இ ஃபைனட் ஏபி உஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தென் ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆர் கிவன் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் ஒன்றும் இல்லைம்மா இப்போ ஒன் கம்மா டூ கமா த்ரீ கமா கமாடா டாடா கொடுத்துட்டு இப்போ ஹண்ட்ரட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் இப்போ ஒன்னுலேருந்து ஹண்ட்ரட் வரையில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு ஏபி ஒரு ஏபிஏ சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும்னா அதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் எல்ன்றது லாஸ்ட் அட்டம் லாஸ்ட் அட்டேம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மைனஸ் ஏன்றது ஃபஸ்ட் அட்டேம் ஒன் பை டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பண்ணணும் டூக்கும் ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ஒன் தான் ஓகேங்களா அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் வந்து என்னது ப்ளஸ் ஒன் ஃபார்ம்லா இப்ப ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் நைன்டி நைன் நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன் நைன்டி நைன் பிளஸ் ஒன் ஆயிரம் ஹண்ட்ரட் அப்போ என் வந்து ஹண்ட்ரட் டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல வந்து எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் அடுத்து பாருங்க ஆல் சீக்வன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் சீக்வன்ஸ் ஓகேங்களா எல்லா சீக்வன்ஸுமே ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆனா ஃபங்க்ஷனாக இருக்கிற எல்லாமே சீக்வன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எவ்ரி டேர்ம் இஸ் ஆடட் ஆர் சப்ரேட்டட் கான்ஸ்டன்ட் தென் ரிசல்டிங் சீக்வன்ஸ் இஸ் அண்ட் ஏபி அதாவது ஏதாவது ஒரு டேர்மை ஒரு கா கான்ஸ்டன்ட்டான டேர்மால் ஆட் பண்ணாலோ இல்லை செப்ரேட் பண்ணாலோ அது வந்து என்ன சீக்வன்ஸோ அது ஒரு ஏபி சீக்வென்ஸை ஃபார்ம் பண்ணுது அது ஒரு ஏபி சீக்வன்ஸ்ன்றாங்க இஃப் எவ்ரி டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை நான் ஜீரோ நம்பர்ஸ் த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் ஆல்சோ அண்ட் ஏபி ஒன்றும் இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதில் இது வந்து ஒரு ஏபி சீக்வன்ஸுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஏபி சீக்வன்ஸோட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன் எல்லா நம்பருக்கும் ஒரே நம்பரை ஆட் பண்ணுறேன் எல்லா நம்பர் கொடுவோம் இப்போ ஒன் டூ த்ரீ இருக்குல்ல இப்போ இல்லை என்ன பண்ணுறோம் ஃபோர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் ஃபோர் ஆட் பண்ண இது ஃபைவ் ஆயிடும் இதோட ஃபோர் ஆட் பண்ண சிக்ஸ் ஆயிடும் இதை ஃபோர் ஆட் பண்ண நைன் ஆகும் ஓகேங்களா ஃபோர் ஆட் பண்ணால் சாரி இது செவன் ஆகும் அடுத்து நான் இப்போ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி போயிட்டே இருக்கும் அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணாலோ இல்லை செப்பரேட் பண்ணாலோ அல் ஏற்கனவே அது ஏபியாக தான் இருக்குது இப்போ நான் பர்டிகுலராக ஒரு நம்பரை எல்லாத்துக்கும் ஒரே நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா அதே ஏபியாக தான் இருக்குதுன்னு வராங்க ஓகேங்களா அதே மாதிரி மல்டிப்ளை டிவைட் பண்ணாலும் அதே மாதிரி ஏபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க ஓகேங்களா இப்போ சம் பார்க்கும்போது புரியுமா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான பொசிஷன் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் சரி பாருங்க இப்போ சம் போயிடலாம் அடுத்தது ஒரு சில ஃபார்ம்ல மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் த சம் ஆஃப் த த்ரீ கன்சிக்யூட்டிவ் டம் ஆஃப் இஸ் கிவன் பை ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இது நான் சம் வரும்போது சொல்கிறேன் அடுத்த டம் சம் வரும்போது சொல்கிறேன் அடுத்தது சம் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம இந்த எக்ஸைஸில் பார்க்க போகிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதான் சம் அப் டு என் டேர்ம்ஸ் எஸ்என்இல் என் பை டூ இன்ட்டு டூ ஏ என் ஒன் டி இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் இன்னொரு ஃபார்ம்ல எஸ்என் இருக்கு அதையும் பார்க்கலாம் அடுத்தது வந்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ சம் போயிடலாம் சம் பார்த்துட்டு அப்புறமா ச பேலன்ஸ் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கம்மா எக்ஸாம்பிள்ஸ் டூ டூ பாயிண்ட் த்ரீ செக் வெதர் த ஃபாலோயிங் தாலோயிங் ஆர் இன் ஏபி ஆர் நாட் ஓகேங்களா செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர்இன் ஏபிஆர் நாட்டு கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் மூணு கொஸ்டின் கொடுத்துறாங்க இதே ஏபி சீக்வன்ஸா அப்படின்னு கேட்குறாங்கம்மா வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க இது ஏபி சீக்வன்ஸா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க அது என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிளான விஷயமா காமன் கண்டுபிடிக்கணுமா டி கண்டுபிடிக்கணும் டி வந்து சேமாக இருக்கணும் அதாவது பாருங்க செக் வெதர் த கிவன் சிக்வன்ஸ் இஸ் இன் ஏபி இட் இஸ் என் ஆஃப் டு செக் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த கான்சிக்யூட்டி டேர்ம்ஸ் ஆர் ஈக்வல் ஆர் நாட் அதாவது காமன் டிஃப்ரென்ஸு நான் ரெண்டு நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிக்கூடாது அங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டி ஒன் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த மைனஸ் ஒன்றில் கொண்டு போனோன்னா இந்த டூ எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸு செப்பரேட் பண்ண ஒரு எக்ஸ் வரும் இந்த த்ரீல டூ செப்பரேட் பண்ண ஒன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வருதா பாருதுங்களா அடுத்து அதேமாரி டி த்ரீ மைனஸ் டி டூ நல்லா புரிஞ்சுங்கன்னா டி த்ரீ மைனஸ் டி டூ அதாவது இந்த டேம்லேருந்து டி த்ரீலேருந்து டி டூவை சப்பரேட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கும் அதே காமன் டிஃப்ரென்ஸ் வரணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ அதே டி ஃபோர் மைனஸ் டி ஃபோர்னா டி ஃபோருக்கு முன்னாடி டி த்ரீ அது ரெண்டுத்தையும் சப்பரேட் பண்ணும் எல்லாமே சேமாக வரணும் காமன் டிஃப்ரென்ஸ் போத்தாலும் சேமாக வந்ததுன்னா அப்போ அது வந்து ஏ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஸ்ன்னு பாருங்கள் டி த்ரீ வந்து த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ செப்ரேட் பண்ணுறாங்க அதே எக்ஸ் பிளஸ் ஒன் பாருங்க ரெண்டு சேமாக இருக்கா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ தஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த கான்சிகூட்டி டேம்ஸ் ஆர் ஈக்குவல் என் சீக்வன்ஸ் என் ஏபி ஸோ இது ஏபியில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடும் அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா அதில் அதே மாதிரி டி டூலேருந்து டி ஒன் செப்பரேட் டி டூ வந்து ஃபோரு டூவை செப்ரேட் பண்ணால் டூ வருது அதுவே டி த்ரீலேருந்து டி டூ செப்பரேட் டி த்ரீனா தேர்ட் டர்ம் வந்து எயிட்டு எயிட்லேருந்து செகண்ட் டர்ம் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேம் செப்ரேட் பண்ணுவோம் ஃபோர் வருது அப்போ ரெண்டு நாட்டிக்வன் வருதா காமன் டிஃப்ரென்ஸ் இங்கே டூ வருது இங்கே ஃபோர் வருது அந்த மாதிரி வரக்கூடாது காமன் டிஃப்ரென்ஸு சேமா இருக்கணும் அப்போ ரெண்டு நாட்டிக்வலாக இருக்குது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸிக்யூட்டிவ் டம்ஸ் ஆர் நாட் இக்குவல் என் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் ஆரின் நாட்டின் ஏபி இது ஏபியில் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அடுத்து தேர்ட் பாருங்கள் தேர்டும் பாருங்க டீ டூ மைனஸ் டி ஒன் டி டூனா செகண்ட் டம் வந்து ஃபைவ் ரூட் டூ மைனன த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் டூலேருந்து த்ரீ ரூட் டூ செப்பரேட் பண்ணா டூ ரூட் டூ அதேமாதிரி டி த்ரீ மைனஸ் டூ செவன் ரூட்லேருந்து ஃபைவ் ரூ டூ வெலைஸ் பண்ணா டூ ரூட் டூ அதே மாதிரி டி ஃபோர் மைனஸ் த்ரீ இது ஏன்னா இங்கே நாலு லிட்டம் கொடுத்துருங்க நைன் ரூட்லருந்து செவன் ரூட் வெலேஸ் பண்ணா டூ ரூட் ஒரு எல்லாருமே பாருங்க டூ ரூட் டூ டூ ரூட்டுன்னு ஒரு டிஃப்ரென்ஸு அப்போ டிஃபரன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா அப்போ அது வந்து என்ன ஐஏபி அப்படின்னு ஓகேங்களா அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கம்மா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஃபோர் right and ap whose first term is 20 and common difference is 8 நல்லா புரிஞ்சுமா first term வந்து 20 அம்மா first term a வந்து 20 common difference வந்து என்னது 8 அப்படினு குடுத்துறாங்க ஓகேங்களா first term வந்து 20 ஓகேங்களா எழுதிட்டேன் ஏ first term அப்படினு சொன்னால a 20 common difference வந்து 8 common difference டி வந்து 8 என்ன क्वेश्चन கேக்குறான் ரைட் ap அதாவது நம்மளை சீக்வென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க மொதல் டேமும் காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டாங்க சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அது ஒன்றுமே இல்லை ஈஸி arithmetic progression sequence என்ன பண்ணுமா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ த்ரீ டி போயிட்டே இருக்கும் முதல்ல வந்து பாருங்கள் ஏ ஏ என்ன பாருங்க ட்வெண்ட்டி ஏ வந்து டுவெண்ட்டி எடுத்துகிட்டு first term அடுத்தது ஏ ப்ளஸ் டி இந்த கூட இந்த காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணு ட்வெண்ட்டி அந்த 28 எயிட்டாக கூட என்ன பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை இவங்க புக்கில் இவங்க என்ன எப்படி பண்ணிப்பானா ஏ இன் ஏ ப்ளஸ் டூ இன்டீன் போடுறோம் அப்படி தான் போட தேவை இல்லை நீங்கள் அந்த காமன் டிஃப்ரென்ஸாக எயிட் ஆட் பண்ணுங்க இப்போ இங்கே என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எய்ட்டாக எயிட் ஆட் பண்ணணும் வர தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸாக கூட எயிட் ஆட் பண்ணணும் வரும் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோரோட எயிட் ஆட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் அன்சோ அன் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இதான் வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸை தான் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அவங்களே வந்து காமன் டிஃபரன்ஸும் ஃபஸ்ட்டு டேம்மை கொடுத்துட்டு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அடுத்து எக்ஸாம்பிள் பண்ணுவோம் ஃபைன்து ஃபிஃப்டீன்த்து ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்டு என்த் டேம் ஆஃப் அண்ட் ஏபி கிவன் பை த்ரீ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க இதில் ஃபிஃப்டீன்த் டேர்ம்னாலும் கண்டுபிடிக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர்த்து டேம்னான்னு கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்தது என்த் டேர்ம் என்னன்றத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருமா முதல்ல இது வந்து ஏபி சீக்வன்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டேன் பாருங்க பாருங்கள் ஏபி ஏபி கிவன் பை ஏபி நான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனு கொடுத்தேன் முதல் டேர்ம் வந்து ஏன்னு எடுத்துக்கணும் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டீ டி என்ன பாருங்க எப்படி கண்டுபிடிச்சி ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ சப்ரேட் பண்ணா ட்வெல் அப்போ டி வந்து டுவெல் ஓகேங்களா நீ எதாவது செப்பரேட் பண்ணால் அதான் வரும் இப்போ டி த்ரீ மைனஸ் டூ டூ பண்ணாலும் டுவெண்ட்டி செவன்ல ஃபிஃப்டீன் செப்ரேட் பண்ணாலும் அதே டுவெல் தான் வரும் அதே மாதிரி தேர்ட்டி நைனில் டுவெண்ட்டி செவன் செபரேட் பண்ணால் அதே டுவெல் தான் ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டுவெல் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிட்றேன் முதல்ல எந்த டேம் கண்டுபிடிச்சா எந்த டேம் நான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் சொன்னேன் டிஎன்இக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் என்டி டி இது வந்து என்னது ஏபிக்கு எந்த டேம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் எந்த டேம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா இப்போ இதில் ஏ பாருங்க டிஎன்யூ சப்சிட் பண்ணு டிஎன்இல் ஏட வேல்யூ வந்து என்னதான் த்ரீ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ட்வல்லு வந்து டிஎன் இதான் இதான் வந்து ஓகேங்களா எண்து டம் முடிஞ்சு ஓகேங்களா இந்த கடைசியை கூட ஆன்சர் எழுதியிருப்பாங்க எழுதிருக்கான் டிஎன்இல் என்னஸ் ஒன்ட்டு த்ரீ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து டுவல் இந்த டுவெல்ல உள்ள உள்ள முள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க டுவெல் என் இது மைனஸ் டுவெல்லாகும் அந்த மைனஸ் டுவெலில் த்ரீ போச்சுன்னா மைனஸ் நைன் அப்போ டிஎன் இக்வல்டு டுவெல் என் மைனஸ் நைன் இதை எந்த டம் சரிங்களா ஆனால் அவங்க கொஸ்டின்னா கேட்குறாங்கன்னா எந்த டேமும் கேட்டிருக்காங்க கொஸ்டின் வந்து என்னன்னா ஃபிஃப்டீன் டம் டுவெண்ட்டி ஃபோர்த்து கே அப்போ ஃபிஃப்டீன்த் டர்மில் என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் என்ன இருக்கும் அங்கே ஃபிஃப்டின் போட போகிறீங்க இதில் போடுங்க என்ன இருக்கிறதுல ஃபிஃப்டின் போடுங்க அதே மாதிரி ஏவோட வேல்யூ என்ன பண்ணணும் த்ரீ போடணும் டியோட வேல்யூ வந்து டுவெல் போடணும் போட்டிருக்காங்க பாருங்க ஏவோட வேல்யூ த்ரீ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க சிம்பிளே பண்ணியிருக்காங்க முதல்ல இருக்க இடத்துல ஃபிஃப்டீன் இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு ஃபிஃப்டின் மைனஸ் ஒன் ஒன் வந்து ஃபோர்டீன் ஃபோர்டின் டீன் போட்டாங்களா இப்போ இதுக்கு இதுக்கடுத்து ஏவோட வேலையூ சப்சிட் பண்ணியிருக்காங்க த்ரீயும் டியோட வேலு வந்து டுவெலும் சப்சிட் பண்ணி சிம்பிள் பண்ணால் ஒன் செவன்ட்டி ஒன் இது வந்து இந்த ஃபிஃப்டீன் டெர்ம் இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிஃப்டின் போடணும் அதேமாதிரி ஏடி இருக்கிற ஃபஸ்ட்டு டெம்முட் காமன் டிஃப்ரென்ஸ் சப்சிட் பண்ணணும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த் டர்முக்காரங்க டுவெண்ட்டி ஃபோர்த் டேமுக்கு அதே தான் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு என்ன பண்ணால் ஏ ப்ளஸ் இங்கே என்ன டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டி இருக்கு அதனால டுவெண்ட்டி த்ரீ டி இப்போ இதில் என்ன பண்ணுங்க ஏவோட ஓட த்ரீ டியோட டிவோட வந்து டுவெலில் சப்ஸ்ட் பண்ணிணா டூ செவெண்ட்டி நைன் ஓகேங்கள அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்த டைம் முடிஞ்சிடுச்சு அப்போ டிஎன் இக்குவல் டு ஆன்சர் வந்து டூ செவன்டி நைன் முடிச்சு அடுத்து எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறாங்க ஜென் டேர்ம் ஜென்ரல் டேர்ம் கேட்கறதுனால அதுக்கு அதே மாதிரி ஃபார்ம்ல அப்ளை பண்ணி ஜென்ரல் டேர்ம்னாலே எண்ணெய் மட்டும் சப்சிட் பண்ணக்கூடாது மீதி எல்லாமே சப்சிட் பண்ணிக்கணும் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸிட் பண்ணியாச்சு அப்போ எந்த டம் என் மட்டும் சப்சிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்த டேர்ம்ன்றது என்னோட வேல்யூ மட்டும் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சப்சிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் மற்றது எல்லாமே ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்த சம் அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பாருங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி இது ஏபின்னு சொல்லிட்டாங்கம்மா ஏபின்னு சொல்லிட்டாங்க டூ சாரி த்ரீ சிக்ஸ் நைன் டுவல் அன்ஸ் ஒன் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதில் வந்து ஃபைன் த நம்பர் ஆஃப் டேம்ஸ் என்னு கேட்கறமா மொத்தம் எத்தனை டேர்ம் த்ரீலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வரும் நம்பர்ஸ் இருக்குமா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குன்னு தனியாக ஃபார்ம்லாம் சொல்லியாச்சு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம்லா என் ஈக்வல் டி எல் மைனஸ் ஏ பைடி பிளஸ் ஒன் எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் எல்றது லாஸ்ட் டேர்ம் ஓகேங்களா ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் த்ரீ டீன்றது காமன் டிஃபரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் த்ரீ த்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க த்ரீ சிக்ஸ் நைன் இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம சப்ரேட் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இக்குவல் டு த்ரீ இல்லை நைன் மைனஸ் சிக்ஸ் நைனு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் சிக்ஸ் எப்படி பண்ணாலும் த்ரீ வரும் இப்போ இதை ஃபார்ம்ல அப்ளை பண்ணு எல் வந்து அண்டர் அண்ட் லெவன் மைனஸ் ஏ வந்து த்ரீ பை காமன் டிஃப்ரென்ஸ் த்ரீ அண்ட் லெவலில் த்ரீ இது பண்ணிணா ஹண்ட்ரட் அண்ட் எய்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபார்மலாவில் சரிங்களா அது ஃபார்முலாவில் ப்ளஸ் ஒன் இருக்கா இப்போ இதை சி சிம்ப்ளை பண்ணலாம் த்ரீ த்ரீ சார் நைன் பேலன்ஸ் வந்து என்ன வரும் த்ரீ த்ரீ சார் நைன் பேலன்ஸ் ஒன் எயிட்டீன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் வருது தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஒன் அப்போ தேர்ட்டி செவன் அப்போ இதில் வந்து வந்து ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கா தேர்ட்டி செவன் டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் இன் ஏபி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன் அன்சோ ஒன் இது வந்து ஏபியான்னு கேட்குறாங்கம்மா ஏபியான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு சி சீக்வன்ஸ் வந்து ஃபை சம் கொடுத்துட்டாங்க ஃபைவ் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எதெல்லாம் ஏபி எப்படி நம்ம செக் பண்ணுறது காமன் டிஃப்ரன்ஸ் வந்து சேமா வரணும் அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் முதல்ல ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேம் கொஷன் எழுதிட்டாங்க டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ என்ன பாருங்கள் ஏ மைனஸ் ஃபைவ் தான் டி டூ மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட் டம் டி ஒன் வந்து ஏ மைனஸ் த்ரீ நல்லா புரிஞ்சுங்க மைனஸ் வந்து காமனாக போடணும் ஏ மைனஸ் த்ரீக்கு அதுக்கடுத்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஏ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் அப்போது இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து மைனஸ் டூ அப்படின்னு வரும் அடுத்தது டி த்ரீ மைனஸ் டி டூ பாருங்கள் டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் செவன் மைனஸ் ஒரு ஏ மைனஸ் ஃபைவ் அப்போ ப்ராக்கெட் போடணும் அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மறுபடியும் மைனஸ் ஏ ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும் அப்போ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது அதாவது டி டூ மைனஸ் டீ ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டி டம்ஸ் ஆர் ஈக்குவல் தேர் ஃபோர் அந்த சீக்வன்ஸ் எழுதி ஆர்இன் ஏபி ஏ மைனஸ் த்ரீ கமா ஏ மைனஸ் ஃபைவ் கமா ஏ மைனஸ் செவன் இன் ஏபி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் அடுத்தது செகண்ட் சம் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் இப்போ நீங்கள் டி டூ மைனஸ் ட்ரீ ஒன்னு கண்டுபிடிங்க டி டூ மைனஸ் ட்ரீ ஒன்னா ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ எல்சிஎம் வந்து சிக்ஸ் எடுத்துக்கலாம் எல்சிஎம் சிக்ஸ் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை டூவை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த த்ரீ இந்த ப்ராஸ் பண்ணால் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் பை சிக்ஸ் வருது இது வந்து என்னது டி டூ மைனஸ் டி ஒன் அடுத்து என்ன பண்ணணும் டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிக்கலாம் டி த்ரீ மைனஸ் டி டூ பாருங்க டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீ மைனஸ் டி பண்ணும் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை த்ரீ டூவல்லில் எல்சியம் எடுத்துக்கலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு இந்த பங்க கிராஸ் மல்டிபிளை பண்ணு த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை டுவல் ஆக்சுவலாக அங்கேனா வந்து நமக்கு மைனஸ் ஒன் பை சிக்ஸ் வந்தது இல்லைங்களா மைனஸ் ஒன் பை சிக்ஸ் தானே வந்தது இங்கே மைனஸ் ஒன் பை சிக்ஸ் வந்தது ஓகேங்களா இங்கே வந்து மைனஸ் ஒன் பை டுவெல் வந்துருக்கு அப்போ இதில் தெரிஞ்சு போச்சு நம்ம நாட் ஈக்குவல்னு தெரிஞ்சு போச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ தேவையே இல்லை இந்த ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை ஓகேங்களா டி டூ மைனஸ் டி ஒன் நாட் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ இது எழுதினாலே போதா டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிகூட்டிவ் டம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் தேர் ஃபோர் அந்த சீக்வன்ஸ் ஒன் பை டூ கம்ம ஒன் பை த்ரீ கம்ம ஒன் பை ஃபோர் கம்ம ஒன் பை ஃபைவ் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நா ஆர் நாட் இன்ஏி ஏபி இல்லை அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள் தேர்ட் என்ன கொடுத்துரு நைன் தேர்ட்டீன் செவன்டீன் டொண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ டீ டூ மைனஸ் டூ ஒன் கண்டுபிடிக்கிறேன் தேர்ட்டீன் மைனஸ் நைன் வந்து ஃபோர் அடுத்து வந்து டீ த்ரீ மைனஸ் டீ டூ கண்டுபிடிக்கும் அதுவும் வந்து செவன்டீன் மனஸ் தேர்ட்டின் வந்து ஃபோர் எல்லாமே ஃபோர் ஃபோர் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஃபைவ் டேர்ம்ஸ் கொடுத்துருன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டி டூ மைனஸ் டீ ஒன்றும் டி த்ரீ மைனஸ் டி டூ இது ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாலே போதும் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிகூட்டி டேர்ஸ் ஆர் ஈக்குவல் டேர் ஃபோர் நைன் தேர்ட்டின் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் இன் ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணு புரியுதுங்களா ஏபிணா நான் தெரியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ முதல்ல டி டூ மைனஸ் டி ஒன் ஜீரோ மைனஸ் ஒரு மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ மைனஸ் ஒரு மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஓகேங்களா அடுத்து ஒன் பை த்ரீ மைனஸ் ஜீரோ ஒன் பை த்ரீ அடுத்து டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ தியால் சே அடுத்த டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் த்ரீ நியூமிரேட்டர் வந்து என்ன பண்ணா டூ மைனஸ் ஒன் ஒன் பை த்ரீ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது சேமாக இருக்குது அப்போ என்ன எடுத்துகிறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல் தேர் ஃபோர் மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ ஆர் இன் ஏபி அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க ஃபிஃப்த் பாருங்க ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன் கமா மைனஸ் ஒன் கம்மா அப்படின்னு எடுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு டேம் டி ஒன் அப்போ மைனஸ் டூன்னு வருது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் டி த்ரீ டி த்ரீ வந்து ஒன் மைனஸ் ஒரு மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ மாறி மாறி வருது அப்போ நாட் ஈக்வல் தானே நமக்கு சேமாக இருக்கணும் ப்ளஸ் டூனு இருக்குன்னா இல்லை மைனஸ் டூ ஒன்று இங்கே ப்ளஸ் டூ மைனஸ் டூ மாறி மாறி வருதுனால அப்போ நாட் ஈக்குவல் த டிஃபரன்ஸ் விட்வீன் த கண்டிக் கன்சிக்யூட்டிவ் டம்ர்ஸ் ஆர் நாட் ஈக்வல் தேர் ஃபோர் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஆர் ஆர் நாட் இன் ஏபி இது ஏபி இல்லை அப்படின்றது நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டூ மார்க் கொஷின்ஸ் பார்த்தாச்சு அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் first term and common difference D are given below find the corresponding AP அதுது AP ஏ form அண்ணு சொல்ராகமா exercise 2.5ல third problem find the first term and common difference of arithmetic progressions whose nth term are given below நல்லா புரிந்திக்குமா nth term குடுத்துடாங்க first term common difference என்னன் கேக்கிறாங்க first term நான் 1 இல்லை n இருக்கிறதுல 1 குடுத்தா first term கடைச்சிருப்போது இருக்கிற இடத்துல டூ கொடுத்தா செகண்ட் டேர்ம் கிடைக்கு போகுது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா உனக்கு காமன் டிஃப்ரன்ஸ் கிடைச்சிரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க எந்த டேர்ம் கொடுத்துறாங்க டி என் ஈக்குவல் டு மினஸ் த்ரீ ப்ளஸ் டூ கொடுத்துடுறேன் எந்த டேர்ம் இப்போ என்க்கு ஒன்னு சப்சிட் பண்ணுங்க என்னுக்கு ஒன்னு சப்சிட் பண்ணால் நான் வரேன் டூ இன்ட்டு ஒன் டூ டூ மைனஸ் த்ரீ வந்து நான் ஆன்சர் மைனஸ் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் டேம் வந்து மைனஸ் ஒன் அப்புறம் என்னுக்கு டூ கொடுங்க மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு என்னு இருக்கிறத டூ சப்சிட் பண்ணால் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் மினஸ் த்ரீ வந்து ப்ளஸ் ஒன் நல்லா புரிஞ்சுமா டி ஒன்னும் டி டூவும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ காமன் டிஃப்ரன்ஸ் கண்டுபிடிச்சி என்ன ஃபார்ம்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஓகேங்களா டி டூ வந்து ஒன் மைனஸ் ஆஃப் ஒரு மைனஸ் ஒன் டி ஒன் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டூ அப்போ கடைசியாக ஆன்சர் எடுத்து எடுத்துங்க ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து மைனஸ் ஒன் அதை டி ஒன்னு கண்டுபிடிச்சாலே அது தான் ஃபஸ்ட் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டி வந்து டூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்த ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் டிஎன் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் என் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிங்க என்னுக்கு ஒன்னு சப்சிட் பண்ணுறோம் ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் செவன் செவன் மைனஸ் அதாவது ஃபோர் மைனஸ் செவன் வந்து என்ன வரும் நமக்கு மைனஸ் த்ரீ அடுத்தது டி டூ கண்டுபிடிங்க ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் அது ஃபோர் மைனஸ் ஃபோர்டின் வந்து மைனஸ் டென் வருது ஓகேங்களா இப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ வந்து மைனஸ் டென்னு மைனஸ் ஒரு மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் பிளஸ் த்ரீ ஆகிடும் அப்போ மைனஸ் செவன் அப்போது ஏ வந்து மைனஸ் த்ரீ காமன் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் செவன் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க இது தேர்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து ஃபோர்த்து ப்ராப்ளம் அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க ஃபைன் த நைன்டீன்த் டேம் ஆஃப் ஏபி மைனஸ் லெவன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன்டீன் அன்சோ ஒன் இந்த மாதிரி அன்சோ ஒன் கொடுத்துட்டு இதோட நைன்டீன்த்து டேம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ கொடுத்துட்டு தான் ஃபஸ்ட்டு மூணு டேம் தான் கொடுத்துருக்காங்க நைன்டீன்த் டர்ம் கேட்குறேன் அப்போ எந்த டர்ம் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும் டிஎன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும் முதல்ல இதுலேருந்து ஏடி இல்லை என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ வந்துனதா மைனஸ் லெவன் டி வந்துனதா டி டூ மைனஸ் டூ ஒன் நீங்கள் கேட்கலாம் சார் இது ஏபி ஆல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்கம்மா இது ஏபி தான் கொடுத்துட்டாங்க ஏபின்னு கொடுத்தா நம்ம அதெல்லாம் செக் பண்ண வேண்டியதே இல்லை அப்போ நம்ம டேரக்டாக ஏ வண்டியும் எடுத்துக்கலாம் ஏ எடுத்தாச்சு மைனஸ் லெவன் டி வந்து டி டூ மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபிஃப்டினில் இருந்து மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒரு மைனஸ் லெவன் அப்போ ப்ளஸ் லெவன் அப்போ மைனஸ் ஃபோர் வரும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ டி வந்து மைனஸ் ஃபோர் இப்போ என்க்கு ஆன ஃபார்ம்லன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஒன்ட்டு டி இதில் நமக்கு எந்த டேர்ம் பண்ணணுமோ அந்த எண்ணு இருக்கிறதுல அது சப்சிட் பண்ணுவோம் நைன்டீன் டேர்ம் பண்ணுவோம் அப்போ எண்ணுக்கு நைன்டீன் சப்சிட் பண்ணுவாங்க ஓகேங்க நைன்டீன் சப்சிட் பண்ண நமக்கு ஆன்சர் வரும் பாருங்க நைன்டீன்த் டேர்ம் வந்து பாருங்க ஏக்கு வந்து மைனஸ் லெவன் எண்ணுக்கு பல நைன்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் லெவன் ப்ளஸ் நைன்டீன் மைனஸ் ஒன் வந்து எயிட்டீன் மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பண்ணிணா மைனஸ் செவன்டி டூ ப்ளஸ் ஒரு மைனஸ் லெவன் ஆட் பண்ணால் மைனஸ் எயிட்டி த்ரீ அப்போ நைன்டீன்த் டேர்ம் வந்து மைனஸ் எயிட்டி த்ரீ அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதாவது எந்த டேர்ம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நம்ம கண்டிப்பாக என்ன தெரியணும்னா இந்த எந்த term ஃபார்ம்லாம் இருக்குல்ல டிஎன் இக்வல் a ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டிகிரி அதில் தேவையானது நமக்கு மெயினாக ஏ தெரியணும் டி தெரியணும் இது தெரிஞ்சிட்டாலே நீ எந்த டர்ம் ஒன்னாலும் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு டம் செகண்ட் டேர்ம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் எந்த டேர்ம் 19th 20th எந்த டேர்ம்னால் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் மெயினைன நமக்கு ஏ ஒன் டியும் தெரியணும் ஓகேங்களா அடுத்து ப்ராப்ளம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து விச் டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபி இஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஆ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதாவது என்த் டேம் கொடுத்துட்டாங்க அதாவது ஏபி கொடுத்துட்டாங்க ஏபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து சிக்ஸ்டீன்றது உங்களுக்கு தெரியும் டி வந்து பார்த்திங்கன்னா லெவன் மைனஸ் சிக்ஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் வந்து டீன்றது தெரியும் அடுத்தது என்த் டேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் லெவன் சிக்ஸு ஒன் அப்படி குறைஞ்சிட்டே போதா அப்போ குறஞ்சிட்டே போகும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் டேர்ம் வரும் அப்போ இந்த மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க அந்த மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்றது எத்தனாவது டேர்ம் மைனஸ் ஃபிஃப்டி மாதிரி போய் அதே மாதிரி எழுதிட்டே போகிறேன்னு வச்சுங்களேன் சிக்ஸ்டீன் லெவன் சிக்ஸ் ஒன்று அடுத்து அடுத்தடுத்து டேர்ம் வந்துட்டு மைனஸ் பண்ணி எழுதிட்டே போவோம் அப்படி எழுதும்போது மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் எந்த டேர்ம் வரும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அவங்க இந்த எந்த டர்ம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மைனஸ் அந்த டிஎன் ஃபார்ம்லாம் இருக்குல்லே இந்த ஃபார்மலாவில் இந்த டிஎன்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர்னு போட்டு என்ன கண்டுபிடிங்க நீங்கள் சரிங்களா அப்போ இங்கே பாருங்க புட்டு டிஎன் ஈக்வல் டு மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ இந்த இடத்துல அதாவது ஆன்சரை கொடுத்துட்டாங்க நம்ம அந்த எத்தனாவது டேர்ம் என்ன கண்டுபிடிச்சா ஆன்சர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர்னு வரும் அப்போ அந்த என்ன தான் கண்டுபிடிக்கணுங்க அப்போ இங்கே ஆன்சர் வந்து மைனஸ் ஃபிஃப்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவல்டு ஏவோட வேல்யூ தான் சிக்ஸ்டின் நமக்கு அது டியோட வேல்யூ தெரியும் இந்த என் மைனஸ் ஒன் ஒன்ட்டு டி டிக்கு மைனஸ் ஃபைவ் சப்ஸிட் பண்ணுறேன் என் மட்டும் தெரியாது அதனால் என்ன மட்டும் அப்படி வச்சுக்கங்க ஓகேங்களா இப்போ இதில் சப்ஷிட் பண்ணி போடுறோம் இப்போ இந்த மைனஸ் பிளஸ் சிக்ஸ் இந்த பண்ணால் லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் சிக்ஸ்டின் ஆகிடும் அப்போ சிம்பிளே பண்ணிணா மைனஸ் சவன்ட்டி இந்த மைனஸ் ஃபைவ் வந்து டிவைட் ஆகிடும் மைனஸ் ஃபைவ் வந்து டிவைட் ஆகிடும் மைனஸ் செவன்ட்டி பை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணால் ஃபோர்டின் வரும்

இந்த எல் இருக்கிறதுனால் பண்ணலாம் இந்த மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர்னு பண்ணி கூட நீங்கள் போடலாம் இந்த ஃபார்முலில் சப்ஷிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் இதில் கூட எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த ஃபார்முல அப்ளை பண்ணீங்கன்னா எல் தான் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர்னு எடுத்துக்கணும் மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன்ங்களா சிக்ஸ்டீன் பை டி வந்து நமக்கு மைனஸ் ஃபைவ் அப்போ ஆன்சர் இதே ஆன்சர் வருது பாருங்கள் ஓகேங்களா மைனஸ் செவன்ட்டி பை மைனஸ் ஃபைவ்னு வருது ஈக்குவல் அதாவது ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ இதுக்கு வந்து ஃபோர்டின் வரும் ஃபோர்டின் ப்ளஸ் ஒன் வந்து நான் இடம் ஃபிஃப்டீனுக்கு கரெக்டாக அதே ஆன்சர் உங்களுக்கு வரும் அடுத்து சிக்ஸ்த்து பரும். சிக்ஸ்த்து சம் பருங்க ஃபைன் த மிடில் டேர்ம் ஆஃப் an ஏபி நைன் ஃபிஃப்டீன் 21, ஒன் 183 செவன் ஒன் எயிட்டி த்ரீ போயிட்டே இருக்குது முதல்ல இதில் இருந்து ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் வந்து நைனு டி காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் வந்து 6 லாஸ்ட்டு டேர்ம் வந்து ஒன் எயிட்டி த்ரீ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறேன்னா ஃபைன் த மிடில் டேம் மிடில் டேம் என்னன்னு கேட்குறேங்க மிடில் டேர்ம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் டேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொத்தம் இருபத்தி ஒரு டேர்ம் இருக்கு அதில் மிடில் டேர்ம் அப்படின்னு பார்த்தா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பத்து டேர்ம் போயிடும் ரைட் சைடில் ஒரு பத்து டேம் போயிடும் அப்போ சென்டரில் இருக்கிற லெவன்த்து டேர்ம் தான் வந்து மிடில் டேர்ம் ஸோ அந்த மாதிரி இங்கே மிடில் டேர்ம் முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கண்டுபிடிச்சிடணும் முதல்ல இதில் எத்தனை டேம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் மிடில் டேர்ம் எப்படின்றது தெரிய முடியும் அப்போ என்ன கண்டுபிடிக்கிட்டு போன சம்பளம் யூஸ் பண்ணலாம் அதே ஃபார்ம்ல தான் ஒன்று இது கொடுத்துருவாங்க எல்இக்வல் டு ஒன் ஒன் எயிட்டி த்ரீ ஸோ அந்த டிஎன் ஃபார்ம்ல டிஎனுக்கு மேலே தான் எல்என்னு யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எல்என் யூஸ் பண்ணாலும் டிஎன் யூஸ் பண்ண ஒன்று அதுக்கு தான் நம்ம அந்த என் இக்குவல்டு எல் மைனஸே யூஸ் பண்ணிக்கலாம் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல அந்த டிஎன் ஃபார்ம்லாம் இருக்குல்ல டிஎன் இக்குவல்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று அந்த டிஎன் இருக்கிறது ஒன் எயிட்டி த்ரீ ஏன்னா ஒன் எயிட்டி த்ரீன்னு கடைசிவிட்டோம் அதை சப்சிட் பண்ணிங்க சப்சிட் பண்ணிட்டோம் ஏவோட வேல்யூ வந்து நைன் இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம் ஒன் செவன்ட்டி ஃபோர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் இருக்குது இப்போ இந்த சிக்ஸ் இந்த சைடில் டிவைட் ஆகிடும் அப்போ என் மைனஸ் ஒன்னுட்டு சார் என் மைனஸ் ஒன் இக்கொல்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபோர் பை சிக்ஸ் வரும் அது சிம்பிளை பண்ணிக்கலாம் சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு இதை சிம்பிளை பண்ண டுவெண்ட்டி நைன் வருது அப்போ என் மைனஸ் ஒன் இல்ட் டொண்டி அப்போ என் தேர்ட்டி நல்லா புரிஞ்சுங்க என் வந்து தேர்ட்டி ஓகேங்களா என் தேர்ட்டின்னா அப்போ மிடில் டேம் தான் வரும் மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்டீன் டேர்ம் தள்ளிக்கலாம் ரைட் சைடில் ஒரு ஃபோர்டீன் டேம் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் ஃபோர்டின் போச்சுன்னா பேலன்ஸு சென்டரில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கும் அதாவது பதினைந்தாவது டேர்மோ பதினாறாவது டேர்மோ மிடில் டேம்மாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் தேர்ட்டீத் பை டூ தேர்ட்டீன்த் பை டூனா ஃபிஃப்டீன் அப்போ ஃபிஃப்டீன்த் டேர்மோ சிக்ஸ்டீன்த் டேர்மோ வந்து நமக்கு என்ன வரும் நமக்கு மிடில் டேர்ம்ஸு அப்போ அந்த மிடில் டேர்ம்ஸ் ரெண்டு வருது அப்போ ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்கணுங்க மிடில் டேர்ம்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிங்க என்ன பண்ணலாம் முதல்ல ஃபிஃப்டீன் கண்டுபிடிக்கலாம் அதே ஃபார்மலோட அப்ளை பண்ணுறேன் டிஎன் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி இருக்குது இல்லையா அதில் என் இருக்கிறதுல ஃபிஃப்டீன் போடுங்க ஏ இருக்குது நைனு டிக்கு சிக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணால் ஃபிஃப்டீன்த் டேர்ம் வந்து நைன்ட்டி த்ரீன்னு வந்துடும் அதேமாதிரி சிக்ஸ்டீன்த் டேர்ம் வந்து நைன்ட்டி நைன் ஓகேங்களா ஒண்ணும்ல பிஃப்டீன் டேம் நைன்டி த்ரீன்னு தெரிஞ்சாலே சிக்ஸ்டீன் டேர்ம் என்ன பண்ணலாம் நம்ம அதான் கூட என்ன பண்ணலாம் நம்ம சிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் அடுத்த டேர்ம் தானே ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் சிக்ஸ்டீன் டேம் அப்போ நைன்டி த்ரீக்கு கூட சிக்ஸ் ஆட் பண்ண நைன்டி நைன் அவனு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா